இந்த வாரம் நிகழ்ச்சியில் ஆய்வகங்களில் அபாயமான நோய்க்கிருமிகள் இருந்தால் அவற்றை அழிக்க வேண்டும். உக்ரைனுக்கு உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தல். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதிக்கு தடை விதிக்கும் அறிவிப்பை வெளியிட்டார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். உக்ரைனின் சுமி நகரிலிருந்து இந்தியர்களை அழைத்து வருவது சவாலாக அமைந்தது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். போரால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு 723 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்க உலக வங்கி ஒப்புதல். போல் வால்ட் போட்டியில் புதிய உலக சாதனை படைத்தார் ஸ்வீடன் வீரர் மோண்டோ டூப்ளண்டஸ். 6.19 மீட்டர் உயரம் தாண்டி சாதனை. உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் தாக்குதலை தொடங்கி 17 நாட்களான நிலையில் தலைநகர் கீவ் நகரில் தொடர்ந்து முற்றுகையிட்ட தாக்குதல் நீடிக்கிறது. என்றாலும் கீவ் நகரை ரஷ்ய படைகள் முழுமையாக கைப்பற்றியதாக தகவல் வெளியாகவில்லை. தலைநகர் கீவில் இருந்து செயலாற்றி வரும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுடன் தொடர்பு கொண்டு பேசிய ஜெலன்ஸ்கி உக்ரைன் நாட்டின் பொதுமக்களுக்கு எதிராக ரஷ்யா மேற்கொண்டுள்ள போர் குற்றங்கள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மெக்ரானுடனும் ஜெலன்ஸ்கி தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். இதற்கிடையே உக்ரைன் நாட்டின் லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட் நகரில் 70% இடங்களை ரஷ்யா கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ரஷ்யா உக்ரைன் இடையேயான பேச்சுவார்த்தையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். உக்ரைனிலிருந்து வெளியேறியுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டியுள்ளதாக யுனிசெஃப் அமைப்பு கூறியுள்ளது. இந்நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையே அவ்வப்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. உக்ரைனில் போரை தொடர விரும்பவில்லை என்றும் பிரச்சினைகளுக்கு முடிவு காண விரும்புகிறோம் என்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே துருக்கியில் நடைபெற்ற 3ம் கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரோ குலேபாவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் ஆகியோர் துருக்கியின் ஆண்டாலியா பகுதியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இரு நாடுகளுக்குமிடையே போர் நிறுத்தம் செய்வது மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் பாதுகாப்பு பாதையை ஏற்படுத்துவது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டது. எனினும் இதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யா மரியபோல் நகரில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை மீது நடத்திய தாக்குதலில் 1 குழந்தை உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்தனர். 17 பேர் காயமடைந்தனர். அந்த மருத்துவமனை கட்டிடத்தை ரஷ்ய படைகள் தகர்த்து விட்டதாக ஐநா சபை குழந்தைகள் நிதியகத்தின் தலைவர் கேத்ரின் ரூசேல் தெரிவித்துள்ளார். அங்கு இறந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து முழுமையாக தெரியவில்லை என்றும் இது மோசமான ஒரு தாக்குதல் என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த 2 வாரங்களில் ரஷ்ய தாக்குதல் மூலம் 37 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். 50 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். மேலும் 10 லட்சம் குழந்தைகள் தங்கள் குடும்பத்தினருடன் அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உக்ரைனில் போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்பு தேவை என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அழைப்பு விடுத்துள்ளார். வங்கிகளிலிருந்து பணத்தை திரும்ப பெறுவதில் சில கட்டுப்பாடுகளை விதித்து ரஷ்யாவின் மத்திய வங்கி அறிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கையை அந்த வங்கி எடுத்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் செப்டம்பர் 9ம் தேதி வரை வாடிக்கையாளர்கள் 10,000 அமெரிக்க டாலர் வரை அதிகபட்சமாக வெளிநாட்டு கரன்சிகளை எடுத்துக் கொள்ளலாம் என்றும் எஞ்சிய பணத்தை ரூபிள்ஸ் கரன்சி மூலம் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் ஸ்புட்னிக் என்ற ரஷ்ய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் வரும் செப்டம்பர் 9ம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வாடிக்கையாளர்களின் வெளிநாட்டு கரன்சி கணக்குகள் வைப்பு தொகைகள் சேமிப்பில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணக்கில் எந்த நாட்டு கரன்சி மூலம் செலுத்தப்பட்டிருந்தாலும் கணக்கில் இருந்தாலும் அவர்களுக்கு அமெரிக்க டாலர்களாகத்தான் தரப்படும் என்றும் இதர கரன்சிகள் அன்றைய நிலவரத்தின் டாலர் மதிப்பிற்கு ஏற்ப மாற்றி தரப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, பங்களாதேஷ், நேபாளம் ஆகிய 3 நாடுகளிடையே BBIN எனப்படும் மோட்டார் வாகன ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
இது தொடர்பாக புதுதில்லியில் 2 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தில் பூட்டான் பார்வையாளராக பங்கேற்றது. இந்த கூட்டத்தில் கடந்த 2015 மேற்கொள்ளப்பட்ட பயணிகள் ஒழுங்குமுறை விதிகள், தனிநபர் மற்றும் கார்கோ வாகன போக்குவரத்து ஆகியவற்றுக்கான மோட்டார் வாகன ஒப்பந்தம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம் ஆகிய நாடுகளில் ஒருங்கிணைந்த பயண திட்டத்திற்கு வழிவகுக்கிறது. பிபிஐஎன் மோட்டார் வாகன ஒப்பந்தம் என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய 3 நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன. பூட்டான் மட்டும் இன்னும் அதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்யவில்லை. வணிகம் மற்றும் குடிமக்கள் தொடர்பு ஆகியவற்றில் குறிப்பிட்ட நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளன. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதிக்கு தடை விதிக்கும் அறிவிப்பை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டுள்ளார். வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய பைடன், ரஷ்ய பொருளாதாரத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தடையின் மூலம் ரஷ்யாவிற்கு அமெரிக்க மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என கூறிய அவர், உக்ரைன் மக்களுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று மீண்டும் உறுதியளித்தார். இந்த தடையின் மூலம் அமெரிக்காவிலும் பாதிப்பு ஏற்படும் என கூறிய பைடன், சுதந்திரத்தை காப்பதற்கு நாமும் விலை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்றார். கடந்த ஆண்டு வரை ரஷ்யாவிலிருந்து நாளொன்றுக்கு 700,000 பீப்பாய் கச்சா எண்ணெய் வீதம் அமெரிக்கா இறக்குமதி செய்து வந்தது. ஜோ பைடனின் இந்த முடிவை அமெரிக்க வர்த்தக சபை வரவேற்றுள்ளது. இதனிடையே ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படுவதற்கு அந்நாடு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பெரும் சவாலை சந்திக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை கருத்து தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி ஐநா தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆப்கானிஸ்தானின் தற்போதைய நிலை மிகவும் கவலை அளிப்பதாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளது. அங்கு வசிக்கும் 1,000,000 பெண்கள் கடன் சுமையில் தத்தளிப்பதாக கூறியுள்ள ஐநா பொதுச் செயலாளரின் ஆப்கானிஸ்தானுக்கான சிறப்பு பிரதிநிதி டெபோரோ லயன்ஸ் பெரும் சவாலை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் இப்போது பேரழிவு நெருக்கடி உருவாகியுள்ளதாகவும், அங்கு வசிக்கும் அனைவரும் தற்போதைய நெருக்கடிகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐநா தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் 23 மில்லியன் மக்கள் உணவின்றி தவிப்பதாக ஐநா அமைப்பின் உலக உணவு திட்ட முகமை தெரிவித்துள்ளது. ஜனவரி மாத வாக்கில் 95% குடும்பங்களில் உணவு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐநா உணவு பாதுகாப்பு திட்டத்தின் அவசரகால இயக்குநர் மார்க்ரெட் வாண்டர் வெல்டன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக உலக உணவு திட்ட முகமை தனது ட்விட்டரில், ஆப்கானில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உணவு வழங்குவதற்கான நிதி தீர்ந்துவிட்டதாகவும், பொருளாதார பிரச்சினை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களுக்கு தேவையான உணவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றும், உடனடியாக மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. உலகத்தின் கவனம் உக்ரைன் பக்கம் திரும்பியிருக்கும் சூழலில் சர்வதேச மீட்பு குழு கடந்த வாரம் ஆப்கானிஸ்தானை புறக்கணிக்க கூடாது என அழைப்பு விடுத்திருந்தது. உக்ரைனில் மனிதாபிமான அடிப்படையில் கடந்த 9 தற்காலிக போர் நிறுத்த அறிவிப்பை ரஷ்யா வெளியிட்டது. உக்ரைனின் செர்னிஹீவ், சுமி, கார்கிவ், மரியபூல், ஜபோரிஷியா ஆகிய நகரங்களிலிருந்து குடிமக்கள் வெளியேறுவதற்காக வழித்தடங்களை ஏற்படுத்தியிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் சூழ்நிலையில் உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் சேதமடைந்துள்ளன. இரு நாடுகளும் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் உக்ரைன் குடிமக்கள் வெளியேறுவதற்கு பாதுகாப்பு வழித்தடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஐநாவும் உலக நாடுகளும் வலியுறுத்தி வந்தன. இந்த நிலையில் உக்ரைனின் 5 நகரங்களில் மனிதாபிமான பாதுகாப்பு வழித்தடங்களை ஏற்படுத்தி தற்காலிக போர் நிறுத்த அறிவிப்பை ரஷ்யா வெளியிட்டது. இதனிடையே உக்ரைனில் போர் நடைபெறும் பகுதிகளில் மனிதாபிமான நடவடிக்கைகள் பாகுபாடின்றி எடுக்கப்பட வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திருமூர்த்தி, உக்ரைன் மற்றும் அதன் அண்டை நாடுகளுக்கு இந்தியா மருத்துவம் மற்றும் உணவுப் பொருட்கள் அடங்கிய மனிதாபிமான உதவிகளை அனுப்பி வைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அப்போது மனிதாபிமான நடவடிக்கைகள் மனிதநேயம், நடுநிலை, பாகுபாடற்ற தன்மை மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் உக்ரைனிலிருந்து இந்தியர்களை மீட்கும் பணியில் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனின் சுமி நகரிலிருந்து இந்தியர்களை பத்திரமாக மீட்டு தாயகம் அழைத்து வரும் பணி மிகவும் சவாலாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். எனினும் இந்த சவாலான பணியை இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் பிற துறை அதிகாரிகள் சிறப்பாக கையாண்டு மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து இந்தியர்களையும் பாதுகாப்புடன் தாயகம் அழைத்து வந்தது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது என ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின்படி ஆபரேஷன் கங்கா திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும், இந்த திட்டத்திற்கு உக்ரைன் மற்றும் ரஷ்ய நாடுகளில் உள்ள செஞ்சிலுவை சங்கம் முழு ஒத்துழைப்பு அளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். போரால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு 723 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. நீடித்து வரும் போரால் உக்ரைனில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் அந்நாட்டு அரசு உலக வங்கியிடம் உதவி கோரியிருந்தது. இதனை ஏற்றுக்கொண்ட உலக வங்கி உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவிகள் வழங்க முடிவு செய்துள்ளது. ரஷ்ய தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த கடனுதவி வழங்கப்படுவதாக உலக வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு உதவ முன்வருமாறு உலக நாடுகளுக்கு உலக வங்கி அழைப்பு விடுத்துள்ளது. உக்ரைன், ஜார்ஜியா, மால்டோவா ஆகிய நாடுகளை தமது அமைப்பில் இணைத்துக் கொள்வது குறித்து பரிசீலிக்க ஐரோப்பிய யூனியன் சம்மதித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிலவி வரும் நிலையில் ஐரோப்பிய யூனியனில் தங்களுக்கு உறுப்பினர் அந்தஸ்து வழங்க வேண்டும் என உக்ரைன் கோரிக்கை விடுத்தது. இதனைத் தொடர்ந்து ஜார்ஜியா, மால்டோவா ஆகிய நாடுகளும் உறுப்பினராக இடம்பெறுவதற்கு விண்ணப்பம் செய்தன. இந்நிலையில் இம்மூன்று நாடுகளின் உறுப்பினர் அந்தஸ்து பரிசீலனை குறித்து ஐரோப்பிய யூனியனில் இடம்பெற்றுள்ள 27 நிரந்தர உறுப்பினர்கள் விவாதிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை அடுத்து விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளால் தென்கொரியாவின் வர்த்தக நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இதன் காரணமாக தென்கொரியாவின் ஏற்றுமதி வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. ரஷ்யாவிற்கான கப்பல் போக்குவரத்தை பல கப்பல் நிறுவனங்கள் நிறுத்தி வைத்துள்ளன. இதனால் உற்பத்தி பாதிப்பு, ஏற்றுமதியை உரிய காலத்தில் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கொரிய சர்வதேச வர்த்தக சங்கத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவதால் கப்பல் சரக்கு கட்டணங்கள் உயரும் வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். சில இறக்குமதியாளர்கள் ஆர்டர்களை ரத்து செய்து வருவதால் நிறுவனங்களுக்கு இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. நேபாளத்தில் தலைமை நீதிபதியை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான பரிந்துரைகளை வழங்க 11 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. நேபாள உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ஷோலேந்திர சம்சத் ஜே.பி. ராணா மீது நீதித்துறையின் நல்லிணக்கத்தை பாதுகாக்க தவறியது, ஊழலை தடுக்க தவறியது உள்ளிட்ட 21 குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதையடுத்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது. இதன் அடிப்படையில் பதவி நீக்கம் குறித்த பரிந்துரைகளை வழங்குவதற்காக 11 உறுப்பினர்களை கொண்ட குழுவை அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த குழுவினர் 3 மாதத்தில் அறிக்கை அளிப்பார்கள். அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஜே.பி. ராணா பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது. இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சர்வதேச நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவாவுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை குறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், சர்வதேச பொருளாதார நிலைமை குறித்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு தலைவர்களும் உலகளாவிய பொருளாதாரத்தில் பன்முனை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழல், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, உலகளவில் உள்ள வளங்கள் பாதிக்கப்பட்டிருப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விவாதித்ததாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கிறது. வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நிதியத்தில் எடுக்கப்பட்ட முன்னுரிமைகள், G20 நாடுகளின் பொருளாதார முன்னேற்றங்கள் உள்ளிட்டவை குறித்தும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சர்வதேச நிதிய இயக்குநருடன் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. துபாயில் நடைபெறும் கண்காட்சியில் உள்ள இந்திய அரங்கில் எஃகு வாரம் என்ற நிகழ்ச்சியை மத்திய எஃகுத்துறை அமைச்சர் ராம்பிரசாத் சிங் தொடங்கி வைத்தார். இந்த ஒரு வார நிகழ்ச்சியில் இந்திய எஃகுத்துறையில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் வணிகத்திறன் பற்றி எடுத்துரைக்கப்படுகின்றன. இதில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் ராம்பிரசாத் தலைமையில் மூத்த அதிகாரிகள் குழு, எஃகு உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சென்றுள்ளனர்.
இந்த குழுவினர் எஃகு துறையில் முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய அபுதாபியில் உள்ள முபாதலா முதலீட்டு நிறுவனத்தின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். உக்ரைனில் தொடர்ந்து போர் நடைபெற்று வருவதால் அங்கிருந்து வெளியேறியுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டியுள்ளதாக யுனிசெஃப் அமைப்பு கூறியுள்ளது. போர் பதற்றம் ஆரம்பித்த கடந்த மாதம் 24ஆம் தேதியிலிருந்து அக்குழந்தைகள் தங்களது குடும்பங்களை விட்டு போலந்து, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, மால்டோவா, ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளனர். குழந்தைகள் வெளியேறி இருப்பது உக்ரைனின் நிலைமையை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று யுனிசெஃப் மண்டல இயக்குநர் அப்சன் கான் கூறியுள்ளார். போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு மனிதாபிமான மற்றும் இராணுவ உதவி வழங்குவதற்கான மசோதாவிற்கு அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. 14 பில்லியன் டாலர் அளவிலான இந்த உதவியை அளிப்பதற்கு ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தனர். உக்ரைனுக்கு இந்த உதவிகளை அமெரிக்க அரசு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடாளுமன்றத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் கேட்டுக்கொண்டதை விட இது 2 மடங்கு அதிகமாகும் என செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக பிரதிநிதிகள் சபை ஏற்கனவே இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளன. இதனிடையே உக்ரைனில் ஆய்வகங்களில் ஆராய்ச்சிக்காக அபாயம் விளைவிக்கும் நோய் கிருமிகளை வைத்திருந்தால் அவற்றை உடனடியாக அழித்துவிட வேண்டும் என்று அந்நாட்டு அரசை உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. உக்ரைன் நகரங்களில் ரஷ்யா குண்டு வீசி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஆய்வகங்களில் வைக்கப்பட்டிருக்கும் இத்தகைய நோய் கிருமிகள் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுவதாக உயிரி பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு நாடுகளில் ஆராய்ச்சிக்காக கிருமிகளை ஆய்வகங்களில் பாதுகாத்து வைப்பது வழக்கமான நடைமுறையாகும். இந்த கிருமிகளை வைத்து மருந்து தயாரிப்பு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது வழக்கமாகும். இதனிடையே உக்ரைனில் அமெரிக்காவின் உயிரி மற்றும் ரசாயன ஆயுதங்கள் இருப்பதாக ரஷ்யா கூறுவதை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. உக்ரைனில் அமெரிக்காவின் உயிரி மற்றும் ரசாயன ஆயுதங்கள் இருப்பதற்கான தடயங்களை கண்டுபிடித்துள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை செயலாளர் இகார் கோனஸ் ஷென்கோ கடந்த புதன்கிழமை குற்றம் சாட்டினார். பிளேக், ஆந்த்ராக்ஸ், காலரா மற்றும் இதர நோய்களுக்கான கிருமிகளை உக்ரைன் ஆய்வுக்கூடத்தில் ஊழியர்கள் கடந்த மாதம் பரிசோதனை செய்ததாகவும் ரஷ்யா கூறியது. இந்த குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அமெரிக்கா, ரஷ்யா உள்நோக்கத்துடன் பொய்களை பரப்புவதாக கூறியுள்ளது. ரஷ்யாவின் நியாயமற்ற போர் குறித்து துருக்கி அதிபர் ரசப் தாயிப்புடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார். ரஷ்யா உக்ரைன் இடையே துருக்கியில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் துருக்கி அதிபர் ரஷப் தாபியுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது ரஷ்யாவின் தாக்குதல் குறித்து இருவரும் கவலை தெரிவித்தனர். உக்ரைனில் ரஷ்யா ஊடுருவி தாக்குதல் நடத்துவது நியாயமற்ற செயல் என்று அவர்கள் தெரிவித்ததாகவும் அமெரிக்க அரசின் செய்தித் தொடர்பாளர் நெட் பிரைஸ் தெரிவித்துள்ளார். உக்ரைன் அரசிற்கும் மக்களுக்கும் முழு ஆதரவு அளிப்பதாக அமெரிக்காவும் துருக்கியும் தெரிவித்தன. உக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு காண சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதை அமெரிக்காவும் துருக்கியும் வரவேற்றுள்ளன. கொரோனா தடுப்பூசி விநியோகத்தில் கடைபிடிக்கப்பட்ட சமமற்ற தன்மைக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணக்கார நாடுகளின் சுகாதாரம் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஏழைகள் பின்தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பெருந்தொற்று காலம் முடிந்துவிட்டது என்ற எண்ணம் தவறானது என்று கூறியுள்ள அவர், ஒவ்வொரு மாதமும் 1.5 பில்லியன் தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்ட போதும் இன்னும் 3 பில்லியன் மக்கள் முதல் தவணை தடுப்பூசி செலுத்துவதற்காக காத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தடுப்பூசியின் விநியோகத்தில் உள்ள சமமற்ற தன்மையையே வெளிப்படுத்துவதாகவும் அதற்கு தமது கண்டனங்களையும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக தினந்தோறும் 1000கணக்கானோர் ஹாங்காங்கில் இருந்து வெளியேறி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹாங்காங்கின் சுகாதார பாதுகாப்பு மையத்தின் தகவல்களின்படி 5வது அலையின் போது நிகழ்ந்த 90% கொரோனா உயிரிழப்புகளுக்கு நோயாளிகள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாததே காரணம் என்று தெரிவித்துள்ளது. உயிர் பயம், குழப்பமான அரசியல் நிலவரம், கொரோனா கட்டுப்பாடுகள் போன்ற காரணத்தினால் மக்கள் கடந்த 2 ஆண்டுகளாக வேறு இடங்களுக்கு 1000கணக்கில் வெளியேறி வருவதாக வெனிஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற பத்திரிகை கூறுகிறது. பங்களாதேஷ் செல்லும் விமான பயணிகள் கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசிகளை முழுமையாக செலுத்திக் கொண்டிருந்தால் அவர்கள் RT-PCR பரிசோதனை மேற்கொள்ள தேவையில்லை என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. தடுப்பூசி செலுத்தியதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ் இருந்தால் போதுமானது என்றும் RT-PCR பரிசோதனையில் நெகட்டிவ் என சான்றிதழ் பெற தேவையில்லை என்றும் அந்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. எனினும் பங்களாதேஷ் விமான நிலையங்களில் வந்திறங்கும் போது நடத்தப்படும் சோதனையில்
கோவிட் தொற்றுக்கான அறிகுறி தென்பட்டால் அத்தகைய பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை நடத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மகளிருக்கு வழங்கப்படும் சர்வதேச துணிச்சல் மிகு விருது இந்த ஆண்டு வங்கதேசத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் வழக்கறிஞர் ரிஸ்வானா ஹசனுக்கு வழங்கப்படவுள்ளது. வழக்கறிஞர் ரிஸ்வானா கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விளிம்புநிலை மக்களின் உரிமைகளுக்காக போராடி வந்தார். இவருக்கு கடந்த 2012 ரமோன் மகசேசே விருது வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவரது செயலை பாராட்டி விருதுக்கு அவரை தேர்ந்தெடுத்துள்ளது. இந்த விருதை இவர் உட்பட 12 பேருக்கு வரும் 14 தேதி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி ஜே பிளிங்கன் வழங்குகிறார். போல்வால்ட் போட்டியில் ஸ்வீடன் வீரர் மோன்டோ டுப்ளன்டிஸ் புதிய உலக சாதனை படைத்துள்ளார். பெல்கிரேட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 6.19 மீட்டர் உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். ஒலிம்பிக் சாம்பியனான இவர் கடந்த ஆண்டு 6.10 மீட்டர் உயரம் தாண்டியதே உலக சாதனையாக இருந்த நிலையில் தற்போது மீண்டும் சாதனை படைத்துள்ளார். பெண்கள் உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீராங்கனை என்ற சாதனையை இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜூலன் கோஸ்வாமி படைத்துள்ளார். ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை 2022 ஹாமில்டனில் நடந்து வருகிறது. இப்போட்டியில் இன்னிங்ஸின் கடைசி ஓவரில் விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலம் 1982 ஆஸ்திரேலியாவின் லின் ஃபுல்ஸ்டன் எடுத்த 39 விக்கெட்டுகள் சாதனையை கோஸ்வாமி சமன் செய்தார்.